வணக்கம் மகளே, வெல்கம் டு அடுத்த எபிசோட் ஆஃப் இதெல்லாம் ஒரு படமா. நான் உங்கள் கசமச காதலன் மற்றும் சவுண்ட் சுந்தரி நீ வரல, இன்னைக்கு நான் தான் பேச போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா, மார்க் ஆண்டனி, நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கத்தில் வந்திருக்கிற படம் தான் மார்க் ஆண்டனி. ஸோ இவர் படமாச்சு லைட்டாக கொஞ்சம் பகீர் பகீர் இருந்துச்சு, ஏன்னா பகீராக உங்கள் படம் எடுத்திருந்தால அந்த வருஷம். ஸோ அதனால் கொஞ்சம் தரிசு புதுசாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தை ட்ரெயிலர் பார்த்த பிறகு லைட்டாக கொஞ்சம் ஹைப் ஏற்றுச்சு. ஸோ அந்த ஹைப்பு இந்த படம் ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை வெறும் ஹைப்பாக தான் இருந்துச்சாங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வேற கதை சேனல் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லெட்ஸ் கோ. ரோஸ்டா, ரிவ்யூவா, படம் நல்லா இருக்கா இல்லையா, டிஸ்கஷனா, இதெல்லாம் ஒரு படமா? மார்க் ஆண்டனி 1975 நம்ம செல்வராகவன் அவருக்கு வந்துட்டு ஒரு மேத் சயின்டிஸ்டா இருக்காரு. அவர் வந்து டைம் டிராவல் டிவைஸ் ஒன்று கண்டுபிடிக்காரு, ஆனா அவர் அதை யூஸ் பண்ண முடியல, பிகாஸ் அவர் மர்கையை செலவாயிட்டாரு. அதே ஊர்ல வந்து நம்ம விஷாலும் அஜய் சூர்யா மிகப்பெரிய கேங்ஸ்டர்ஸா இருக்காங்க. ஒரு கேங் வால வந்து விஷாலும் இறந்து போறாரு. ஸோ அவர் பையன் வந்து அஜய் சூர்யா தான் வளர்க்குறாரு. ஆனா வந்துட்டு விஷால் ஃபியூச்சர்ல வந்துட்டு அஜய் சூர்யா தான் ரொம்ப பாசமா பாக்குறாரு. அவங்க அப்பா இருக்காரு, பிகாஸ் வந்துட்டு விஷாலோட அம்மா வந்துட்டு அந்த விஷால் தான் கொண்டாருங்கிறது அவருக்கு மிகப்பெரிய கோபம். ஸோ அட் சேம் டைம் சடனா அவர் கையில வந்துட்டு ஒரு டைம் டிவைஸ் கிடைக்குது, அதாவது 20 இயர்ஸ் முன்னாடி இருந்தது ஃபியூச்சர்ல அவர் கிடைக்குது. ஸோ அதை வச்சுக்கிட்டு உண்மையால அவங்க நல்லவரா கெட்டவரா என்கிற விஷயத்தை மர்மத்தை வந்துட்டு பார்க்கத்தான் அந்த கடவுள் மெயின் அம்சமா இருக்கும். ஆனா அந்த படத்தோட டைம் டிராவல் டிவைஸ் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். என்னன்னா, ஒரு கால் பண்ணாதான் வந்துட்டு அந்த டைம் டிராவல் டிவைஸ் வந்துட்டு டிராவல் பண்ண முடியும். இட்ஸ் நாட் பிசிக்கலி ஒரு டைம் டிராவல் இருக்காது, போன் கால் மூலமா டைம் டிராவல் இருக்கும். வித்தியாசமான கான்செப்ட், இதுதான் அந்த படத்தோட மெயின் ஒன் லைனர். இந்த படத்தோட முதல் சர்ப்ரைஸ் இது பார்த்தா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு எல்லாருக்கும் அவர் மேலே ஒரு ததீத ஒரு ரெப்புடேஷன் இருந்துச்சு. ஏன்னா திரிஷா லைன் தாரா, ட்ரிப்பிளே, அப்புறமா பகீராங்க படத்தை கொடுத்தா அவர் மேலே உண்டான ஒரு பேர் இருந்துச்சு. அந்த பேர் சுக்குனோர் ஆக்குற அளவுக்கு அந்த படத்தை இயக்கியிருக்காரு. செம்ம ரைட்டிங், லைக் நல்ல ப்ராப்பரான ரைட்டிங், ஒரு சீரியஸான மாஸ் மாசாலா ஆனால் ஹியூமராக எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த படத்தை ரைட்டிங் வந்து ரொம்ப சீரியஸாக எழுதிருக்கப்பட்டிருக்கு. பிக் குடோஸ் டு அதிக் சவுந்தரன், டு இஸ் ரைட்டிங், ஆல்சோ டு இஸ் டைரக்ஷன். ஸோ அடுத்த பாசிட்டிவ் யார் பார்த்தா நம்மளோட விஷால் அண்ணா அவர்கள் தான். ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக் இந்த படம். ஆண்டனிங் ரோல் செமையாக நடிச்சிருக்காரு, அவரோட பிரசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த மாஸ் பிரசன்ஸ் செமையாக பண்ணியிருக்காரு. அடுத்த பாசிட்டிவ் யார் பார்த்தா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் தெரிக்க விட்டுருக்காரு. அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த அதிர்தா சாங்காக இருக்கட்டும், சும்மா சம்மு 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 சம்மனு சமாதி கட்டிட்டாரு. ஏன்னா வந்து அவரோட இந்த படம் வந்துட்டு பரபரப்பாக இருக்கானே ஒரு மியூசிக் கூட சொல்லலாம். ஸோ அடுத்த பாசிட்டிவ் என்னதுனா அந்த படத்தோட எடிட்டிங். படம் வந்துட்டு சும்மா விட்டிங்கன்னா அந்த படம் வந்துட்டு 3 ஹவர் போகிற மாதிரி தோணும். ஆனால் அந்த படம் வந்துட்டு அழகாக கட் அண்ட் பீஸ் பண்ணி ஒரு ஜெட் ஸ்பீடில் படம் டக்க டக்க டக்கட்டு போயிட்டே இருக்கு. செம்ம ஸ்பீடை எடிட் பண்ணியிருக்காரு, ஆனால் ரஷ்டாகவும் ஃபீல் பண்ணல. இட்ஸ் அ வெரி குட் எடிட்டட் ஃபிலிம், குடோஸ் டு தி எடிட்டர். அடுத்த பாசிட்டிவ் அந்த படத்தோட டிஓபி, அதாவது கேமரா ஒர்க் சூப்பருங்க. லைக் அந்த கலரிங்காக இருக்கட்டும், அந்த கேமரா மூவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த டச் ஆங்கிளாக இருக்கட்டும், இப்போ எல்லாமே வந்துட்டு மெனக்கெட் இருக்காங்க படத்தில். ஏன்னா அந்த படத்தோட பட்ஜெட் வந்துட்டு 60 crores எனக்கு தெரியாது உண்மையானு, ஆனால் அந்த பட்ஜெட் வந்து படத்தில் தெரியுது. அந்த கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எவ்ரிதிங் வாஸ் ஆன் டு த பாயிண்ட். நீங்கள் ஒழிக்கிறீங்க, எல்லா பேரும் சொன்னி, இவர் பேரை சொல்லியே, மெயின் தலையை சொல்லியே. எஸ், இந்த படத்தோட பேர் வந்துட்டு அஜய் சூர்யாவே மார்க் ஆண்டனி வச்சிருக்கலாம். ஏன்னா அந்த படத்தோட தாங்கி பிடிக்கிறது அஜய் சூர்யா தான். ஆக்சுவலி இந்த படம் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு கம்பேக்காக தான் இருக்கு. ஏன்னா வந்துட்டு அஜய் சூர்யா இதுக்கு முன்னாடி அவர் பயம் அடிச்ச ஒரு படம்னா மாநாடு தான். அதுக்கப்புறமேல வந்துட்டு இப்போதான் அவர் வந்துட்டு ஒரு வாவ் ஃபேக்டர் கொடுக்கணும் அப்போ தான் அடிச்சு. சரியா அந்த படத்தில் வந்துட்டு விஷாலிக்கிறோம், ஆனால் என் சட்டை எந்த அண்டி பேர் தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஈ கில்ட் இட், ஈ கில்ட் இட். லைக் இந்த ரோல் வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது. அவர் பண்ணியிருக்க 2 ரோல் பண்ணியிருக்காரு, 1 ரோல் 2 பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஐ மீன் லைக் வந்துட்டு அடுத்த பாசிட்டிவ் என்ன பார்த்தா படத்தோட செகண்ட் ஹாஃப். பொதுவாக இப்போ ஒரு குற்றச்சாட்டு ஓடிட்டு இருக்கு, அந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு சுமாராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் அந்த படத்தில் உள்டாவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் நல்லா நேர்த்தியாக போணுச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து சும்மா சரு 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 சார் மாநாடு ஃபீல் இருந்தால் படம் கொடுச்சு. ஏன்னா படம் நகராமல், ஐ மீன் இந்த படம் வந்துட்டு ஒரு இடத்துல நிற்காம நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. தப்பட்டப்பட்டப்பட்ட பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்க்ரீன் பிளே படத்தில் இருக்குங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப செமையாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். அகெயின் கூடோஸ் டு அதிக ரவிச்சர். ஐ திங்க் இந்த படத்தை எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கம்பேக் தான். அதிகா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், ஜிவிபியா இருக்கட்டும், எஸ்பெஷலி அஜய் சூர்யா அவர்கள் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு கம்பேக். கூடோஸ் டு தம். நெகட்டிவ்னு நம்ம சொல்ல போனால் அந்த படத்தோட மற்ற பாடல்கள், ஏன்னா அந்த பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு, அதிருதா பாட்டு செம்மையாக இருந்துச்சு, மற்றபடி மற்ற பாடல்களுக்கு வந்துட்டு ஓகே ஓகே சுமாராக இருந்துச்சு. ஏன்னா அந்த கொடுத்த ஹைப்புக்கு வந்துட்டு பாடல்கள் வந்துட்டு இதாக இல்லை. ஆனால் அந்த படத்தோட மற்ற பாப் கல்ச்சர் சாங்ஸ்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு, அது பாசிட்டிவ் சொல்ல மாட்டேன், இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த நெகட்டிவ் என்னன்னு பார்த்தா அந்த படத்தோட இமோஷனல் ஆங்கிள் வந்துட்டு லைக் ஓகே அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அந்த இமோஷனல் ஆங்கிளாக போகும் பார்த்தா அது நம்மளுக்கு ஃபீல் பண்ணல. ஏன்னா படம் ஃபுல்லாக அஜய் சூர்யா டாமினேட் பண்ணுறதுனால, ஸோ அவரோட அந்த இமோஷனல் ஆங்கிளும் படத்தில் வந்து அவ்வளோ ரிஜிஸ்டர் ஆகலை. பட் அது வந்துட்டு பெருசாக நம்ம வந்து
அவர்கள் என எஜேஸ்வரி அவர்கள் தூக்கி சாப்பிட்டாரு. ஸோ அடுத்த நெகட்டிவ் என்னதுன்னா, வைஜி மகேந்திரன் என் எஜேஸ்வரி கும்போது ரொம்ப எதிர்பார்த்து, ஏன்னா மாநாடுகள் பிச்சு அரிச்சிட்டாங்க. இந்த படத்தில் ஒரு ரெண்டு பேத்துக்கு உண்டான கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு, ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு உண்டான சீன்ஸ் வந்து ரொம்ப குறை. அதுவும் இல்லாமல் வைஜி மகேந்திரன் கேத்துறது அவருக்கு மேலே வந்துட்டு சில குற்றச்சாட்டை மற்றவங்க சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு அவ்வளோ தோணலை. பட் மற்றவங்களுக்கு கன்சிடர் பண்ணி இது பாயிண்ட் நெகட்டிவ் எடுத்து வைக்க. அண்ட் ஐ திங்க் இவ்வளோ தான் நினைக்கிறேன் நெகட்டிவ்ஸ். ஏன்னா அந்த படம் ஓவரால் செம்மையாக என்ஜாயபிளாக இருந்துச்சு படம் பார்த்துருப்போ. ஆக மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு கேட்டால், சூப்பர் காபாப் மாஸ் காபாப். ஏன்னா வந்துட்டு இந்த படம் எதிர்பார்க்காம போய் சர்ப்ரைஸ் ஆன படத்தில் இது ஒரு லிஸ்ட்டில் சேரும். அண்ட் குடோஸ் டு த என்டையர் டீம். ஏன்னா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங் படம் கொடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்னும் இந்த ஃபேமை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய படங்கள் கொடுக்கணும். அண்ட் வந்துட்டு இது ஷார்ட் ரிவ்யூ தான், அவசர அவசரம் பண்ணுதான். ஸோ வந்துட்டு கொஞ்சம் மிஸ்டேக் ஃபீல்ஸ்னா கண்டுக்காதீங்க, ஏன்னா சவுண்ட் சுந்தர் இல்லாமல் நான் இல்லை. ஸோ அதை நீங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ட் மறக்காம வேற கதைகள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க, நம்ம சோஷியல் மீடியா பேஜஸும் ஃபாலோ பண்ண மாதிரிங்க. இத்துடன் வெளியிடுகிறேன் நான் உங்களுக்கு. Until then, take care, bye-bye, swagata, namaskar. Roast-a, review-a, padam nalla irukka illaya, discussion-a, idhellam oru padama.